அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துறையை பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கோயத்துறையை தினார் மதிப்பு மூலமாக பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முள்ள எக்ஸேஞ்சுடைய ஆகும் அல்முல்லா எக் உள்ளாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா மூன்று சதமும் இலங்கைக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய் ஆறு சதவாக உள்ளது ஜெமியாக்கள் உள்ள மெஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க கோயித்துடைய பல எக்ஸேஞ்சுகள்லயுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடறாங்க இதை பத்தியும் தொடர்ந்துமே தெரியத்தாரு நீங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு பணம் அனுப்புறதுக்காக ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு போறீங்களா இருந்தால் அந்த எக்ஸ்சேஞ்சுக்குரிய பற்றுச்சீட்டு இல்லாமல் வேற பற்றுச்சீட்டு கொண்டு போகும்போது அதுல எக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா தயவு செய்து எக்கௌண்ட் நம்பரை சரியான அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அதே பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் யுனைடெட் கால்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் இந்தியாவுக்கு பணம் மனுப்பு எழுநூற்றி ஐம்பது இலங்கை பணம் மனுப்பு ஒரு தினரும் கட்டணமாக அறவிடுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோர்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக வரவிட்றாங்க கோய்ட் ஏஷியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் மற்றும் ஐநூறு ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறிவிட்றாங்க குயத்தில் அல்நாதா ஏஆர்ஒய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல் ஜாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலுகாஸ் KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange. இது போன்ற இன்னும் பல exchangeகள் இருக்குது. இது போன்ற exchangeகள் 250 fails, 400 fails, 500 fails, 750 fails. ஒரு தினார் போன்ற வெவ்வேறு கட்டனங்களும் அரவிடுவாங்க. அதைப் போல செல் exchangeகள் முக்கியமா UJ, Alzamil, KBE, Wall Street Exchange, Oman Exchange, Alzamil, இது மாதிரி பல exchangeகள் இமைப் பாத்திருக்கிறேன் நல்ல rate குடுக்கிறாங்க அப்படின்னான் பல சகோதிர சகோதிரையில்லும் கமான் மூலம் தெரிய தராங்க கமான் மூலம் தெரியத்தரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்தும் தெரியப்படுத்துங்க தெரியாத நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதே போல் நீங்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பளத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க ஜெமியா உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க கொய்துடைய தங்க விலையை பார்த்துடலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்க தின்விலை பதினைந்து தினார் இருநூற்றி அறுபத்தி ஏழு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்க தின்விலை பதினேழு தினார் எண்ணூற்றி பன்னிரெண்டு ஃபியூஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் ஐநூறு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபது தினார் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபீல்ஸ் கோய்த்துடைய தங்க விலை மறுபடியும் உச்சத்தை தொட்டு தான் இருக்குது இந்த நாட்களில் தயவு செய்து விலை கொடுத்து வாங்காதீங்க கோய்த்துடைய காலநிலை இன்றைய தினம் ஒரு வேலை மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னாலும் நாளைக்கு நிச்சயமாக மழை பெய்யும் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கஃபிலே நைட்டு கோல் பண்ணியே சொன்னார் தயவு செய்து காலையில் மட்டும் வண்டி கழுவி தண்ணீரை வீண அடிச்சிடாத ஒரு வேலை இன்றைக்கி பெய்யலாம் இல்லைனா நாளைக்கு மழை பெய்யும் அதால் வண்டி கழுவுவே வேணான்னு போன வாட்டி கழுவினதுக்கு இன்னும் வண்டியே கழுவலை போன வாட்டி மழை பெஞ்சதுக்கு நான் மழை பெஞ்சு விட்ட தூசியோடைய தான் வண்டி இருக்குது இன்னும் கழுவலை ஆனால் கோயத்துறையோ காலநிலை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த வீடியோவிலே பாருங்கள் மழை பெஞ்சு விட்டு இருக்குது ஆனால் வானம் அப்படியே வெளிச்சு போய் இருக்குது வானத்தில் எந்த ஒரு மழைக்கான சாத்தியப்பூர்மே இல்லை இந்த மாதிரி தான் கோய்த்துடைய காலநிலை இன்னைக்கு வண்டி கழுவிதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தத்தில் இருந்தீங்கன்னா நார்மலாக கழுவிக்கோங்க ரொம்ப டயர்ட் ஆகாதீங்க ஏன்னா நாளைக்கு மறுபடியும் மழை பெய்யும் கோய்த் நாட்டின் அதிமேதகு அமீர் மிஷால் அஹமத் அல் சபா அறுபத்தி மூன்றாவது தேசிய தினம் மற்றும் முப்பத்தி மூன்றாவது விடுதலை தினத்தை அமைதியாகவும் மற்றும் சிறப்பாகவும் கொண்டாடிய அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் يا ஃபஹத் யூசுப் அவர்கள் 1990 தொள்ளாயிரத்தி ஆண்டு நினைவு الله يرحمهم الشيخ جابر والشيخ سعد والشيخ جابر العلي ولكن قدري اني انا اكون خفاره في ذاك اليوم مع مع ولي العهد الله يرحمه الشيخ سعد طبعا الاحداث مثل ما انت تفضلتي كلها واضحه ويمكن اكثر من مقابله انا تكلمت فيها وبكل صراحه ويمكن اخرهم واخر مقابله لولا انت طلبتيني انا ما كنت ابي اتكلم في هالكلام لكن انا ما ابي اقول لك ما اقدر اتكلم فيها. بودو كان ادبي توني تشيلالر ميجر جنرال عبد الله

الاعياد الوطنيه اذا اليوم اذا شفتوا شيء اليوم لاحظنا ان الحقيقه الكثير من التعاون من مع الاخوان في المواطنين والمقيمين بخصوص عدم استخدام البالونات وكذلك المسدسات المائيه المسدسات المائيه نتمنى اليوم ان يعدي على خير ان شاء الله وكذلك نتمنى من الاخوان المواطنين والمقيمين التعاون معنا نعيد الفرحه مات اليوم باكر على نفس الاليه ونفس الطريقه ان شاء الله احنا موجودين لخدمتكم اذا اذا احنا تكلمنا تكلمنا حوالي تقريبا اللي شاركوا تقريبا حوالي 6900 عسكري بالاضافه الى حوالي 1800 وشويه 1900 اليه عسكريه வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மற்றும் வாக்களிக்கும் தேதி குறித்து அமைச்சர்கள் கவுன்சில் நாளை விவாதிக்கும் என தெரிவித்துள்ளார்கள் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் ஆணையின் தேதியாக மார்ச் ஏழாம் தேதியை ஏற்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதே போல வாழ்க்கை தரத்தின் சம்பள உயர்வு அதிகபட்ச உயர்வை அளிப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் கோய்த்துடைய பிரதமர் ஷேக் சபா சாலிமல் சபாஹ் அவர்கள் முன்னாள் சபாநாயகர் அல் சாதுன் அவர்கள் குவைத் நாட்டு மக்கள் மிகவும் அச்சுறுத்தலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டியது மக்களின் தலையாய கடமையாகும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் நாட்களில் குவைத்தி குடிமக்களுக்கான சம்பள உயர்வை அதிகரிக்க போகிறாங்க இன்னும் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தினார் ஏவரேஜான அதிகபட்ச சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன்னா ஓட்டுநர்களே பணிப்பெண்களே லெட்ஸ் ட்ரை இது உங்களுக்கான நேரம் ஏன்னா இவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்கும் போது அந்த செய்தியை நான் உங்களுக்கு தரும் போது உங்களுடைய சம்பளத்தை பற்றியும் நீங்கள் அடிக்கடி பேசணும் இந்த மாதிரி செய்திகளையாவது நீங்க அவங்கள்ட்ட காட்டணும் இவங்க பாருங்க உங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துருக்குறாங்களாம் எங்களுடைய வாழ்வாதாரமும் பிரச்சனை தான் எங்களுக்கும் விலைவாசி அதிகமா தான் இருக்குது சம்பளத்தை எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியலை எங்களுக்கும் எபிமா யாத மாமா பாபா அப்படின்னு கேட்கணும் யார் கேட்குறீங்க ஏதாவது வீடியோ அதையும் அரபியில் போடுங்கன்னு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டு சும்மா இருப்பீங்க தயவு செய்து நீங்களாக முயற்சி பண்ணினா தான் வெற்றி அடையலாம் ஜஹரா பாதுகாப்பு இயக்குநரகத்தின் செயல்பாட்டு இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது தாஹர் அல் இப்ராஹிம் பலூன்கள் மற்றும் நுரை விற்பனை செய்த பதினோரு பேரை கைது செய்தனர் அதுமட்டுமல்லாத சுற்றுச்சூழல்களுடைய மீறல்கள் சம்மந்தமாக நானூற்றி எண்பது விதிமீறல்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் முப்பது வாகனங்கள் கைது செய்யப்பட்டுள்ளது மற்றும் பதினான்கு வயதிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட பல சிறார்களும் மற்றும் நபர்களும் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஜஹரா கவர்னரே எப்படியுமே அவங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க விதிமீறல்கள் பண்றதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினேழு நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கோய்த்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை இந்த சந்தர்ப்பத்தில் போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப கம்மியான முறையில் தான் பதிவாகி இருக்கிறதா விதிமீறல்கள் அதுலேயும் குறிப்பா சிலர் வந்து எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் அதை மதிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சில இளைஞர்கள் சிறுவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கைது என்பது மிகவும் சிறந்ததுதான் தான் கோயத்துறைய முனிசிபாலிட்டியும் அதிகமான தேர்தல் வேட்டைகள் மற்றும் அதிகமான சட்ட நடவடிக்கைகளை எடுத்தாங்க இதன் விளைவாக மாண்புமிகு அமைச்சர் கலாநிதி நூரா அல் மஷானின் வழிகாட்டுதலின் கீழ் பொதுப்பணிப்பாளர் பொறியியலாளர் சவுத் அல் தபூஸ் அவர்களின் தொடர்ச்சியான ஆய்வு பிரச்சாரங்களில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல ஐம்பத்தி ஐந்து வியாபார நிலையங்கள் மற்றும் தண்ணீர் துப்பாக்கிகள் மற்றும் பட்டாசுகள் மற்றும் நுரை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அட்டை பெட்டிகள் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க கடந்த இரண்டு நாட்களுக்குள் மட்டும் வணிக மற்றும் வர்த்தக அமைச்சின் மிக முக்கிய தகவல் நூற்றி எழுபத்தி எட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய சட்டத்தின் அடிப்படைகள் மூன்று முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தேசிய விடுமுறை நாட்களில் வர்த்தக மற்றும் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையான கை துப்பாக்கிகள் தண்ணீர் நிரப்பப்பட்ட சிறிய பலூன்கள் தற்காப்பு ஆயுதங்கள் மற்றும் நுரை ஸ்ப்ரேக்கள் இவைகளை விற்பனை செய்தால் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என வியாபாரிகளுக்கு வணிகர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமான புகார்களுக்கு ஐம்பத்தி ஐந்து பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்க ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம் நேற்றைய தினம் ஒரு சகோதரன் எனக்கு அமௌண்ட் பண்ணியிருந்தாரு முனிசிபாலிட்டியில் நான் வேலை பார்க்குறேன் போன வருடம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக போயிடுச்சு ரொம்ப நாளாகிடுச்சு அந்த குப்பைகளை நாங்கள் சேமித்து எடுக்கிறதுக்கே அப்படின்னு ஆனால் கல்ஃப் ஸ்ட்ரீட் இன்றைக்கி ரொம்ப சுத்தமாக இருக்குது அதற்கான காரணம் என்னன்னா இந்த முறை பலூன் இந்த ஸ்ப்ரேயர்கள் அதே மாதிரி குப்பைகள் அதிகமாக தான் அபராதமும் அதே மாதிரி விதிச்சிருந்தாங்க அதே போல் நிறைய கண்காணிப்பு அதிகாரிகள் இருந்ததால் யாருமே குப்பைகள் போடலை இம்முறை சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இன்று இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து எதிர்வரும் வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கசாலி வீதி தற்காலிகமாக இரண்டு சைட்களிலும் மூடப்பட்டிருக்கும் அதிகாலை ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் என்ன தெரிவித்திருக்கிறாங்க அதனால இந்த நாட்களுக்குள்ள கசாலி ரோட் விடியற் காலையில ஒரு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உபயோகிக்கப்படாது அதே போல ஏர்போர்ட் ரோட்ல பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது இதில் ரெண்டு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியத்தில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் இன்னொரு இரண்டு நபர்கள் வந்து படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க சுவை தீயணைப்பு படை விரைந்து வந்து அந்த நிலைமையை கொண்டு கொண்டாந்துருக்கிறாங்க அடுத்ததாக உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய தகவல் எந்த ஒரு அவசர தேவையாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த நாட்களிலும் ஒன்று ஒன்று இரண்டு என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் உங்களுக்கு அவசர சிகிச்சையோ அவசர தேவையோ இருந்தால் ஒன்று ஒன்று இரண்டுக்கு நீங்க அழைப்பு விடுக்கலாம் பர்வானிய கவர்னரேட் பகுதிகளில் ஆசிய நாட்டவர் ஒருவர் மது போதையில் இருந்த நிலைமையில் அதிகாரிகள் கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க மதுபானம் மறந்துவிட்டு மது போதையில் சுய நிலைமையில் இந்த நபர் இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஆசிய நாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒப்படைத்து நாடு கடத்த மையத்துக்கு அனுப்ப தெரிவிச்சிருக்கிறாங்க கோயத்துக்கு வாரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக சின்னொரு வேலை நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு போதும் அடுத்த செகண்டே நம்மளுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போகும் நாட்டை விட்டே விரட்டி விட்டுருவாங்க தயவு செய்து கவனமாக இருங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க அடுத்ததா இருபதாயிரம் தினார் பெறுமதியான ஒரு கார் ஒரு சிறுவன் வந்து பைக்கில் பைசிக்கலால் முட்டிட்டார் அதுக்கப்புறமா அதில் ரொம்ப ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு அந்த சிறுவனும் போயிட்டார் ஒரு வேளை இந்த கேமரா இருந்ததால ஓகே ஆனால் இதே ஒரு டிரைவர் ஓட்டக்கூடிய வண்டியில் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த சிறுவர்களுடைய சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பைசிகளால் இந்த மாதிரி கீறி விட்டு போகிறது அல்லது ஏதாவது ஒரு உராய்வான ஆயுதங்களை கொண்டாந்து வச்சு கீறி விட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய அநியாயம் செய்கிறாங்க இது கேமரா இருந்ததால ஓகே கேமரா இல்லாமல் ஒரு ஓட்டுநருடைய வண்டியில் இந்த மாதிரி அவங்க அடிச்சுட்டு போனாங்கன்னா கடைசியில் அது ஓட்டுநர் தலையிலே தான் போய் முடியும் உண்மையிலே ஓட்டுநர்களுடைய நிலை ரொம்பவும் கவலையான நிலை அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் ஓட்டுநர்களுக்கு குறிப்பாக அவென்யூஸ் பார்க்கின் யார்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா வண்டியோடைய கதவை தயவு செய்து திறந்து வைக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாம் ஒன்று கூட வச்சுக்க வேண்டி வரும் ஏன்னா நிறைய ஜெரிகள் அங்கே இருக்கிறாங்க டாம் ஜெரின்னு சொல்லும்போது சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எலியும் பூனையும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எலிக்களுடைய புழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க பார்க்கிங் யார்டில் குறிப்பாக அவென்யூஸில் தயவு செய்து வண்டியை திறந்து வைக்காதிங்க திறந்து வச்சுட்டு கதவை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களை உள்ளே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பர்ஸில் இருந்து பணத்துலேருந்து கொஷின் வரைக்கும் எல்லாத்தையுமே வேலையை காட்டிடுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்கள் அடுத்ததாக ஜஹரா கவர்னரேட் பகுதிகளில் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க கோய்த்து முனிசிபாலிட்டி இதன் அடிப்படையில் சில இடங்களில் பழைய துணிமணிகள் ஆடைகளை சேகரிக்கிறதுக்குரிய பாக்ஸ்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில சமூக சேவை மையங்கள் அதே போல் நற்பணி மையங்கள் இதை செயல்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு சரியான தகுந்த லைசன்ஸ் இல்லாததால் இதை உடனடியாக அகற்றுமாறு கோய்து முனிசிபாலிட்டி ஜஹரா கவர்னரேட்ல இருக்கக்கூடிய அனைத்து பாக்ஸ்களையும் உடனடியாக அகற்று மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான அங்கீகாரம் பெற்ற சேருட்டிகளாக இருக்கணும் அப்படி இல்லையா இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிறதுக்கு அவங்க அதுக்குரிய நில வாடகை கொடுத்து அதுக்குரிய அனுமதி பத்திரம் பெற்றுருக்கணும் இப்போ இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது வியாபாரம் இல்லை இது வந்து பழைய துணிமணிகளை ஒன்று சேர்த்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் இதுக்கே அவங்க இந்த மாதிரி அனுமதி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு பள்ளி வாயிலுக்கு முன்னாலையோ அல்லது பாடசாலைகளுக்கு முன்னாலேயோ அல்லது கண்ட கண்ட இடங்கள்லையோ உங்களுடைய சொந்த வாகனங்களை நிறுத்தி வச்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் இதை விட அதிகமாகவே சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து அவகாசம் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இந்த இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாது முனிசிபாலிட்டி இதை வந்து நாங்கள் எங்களுடைய கொண்ட்ரோலுக்கு எடுத்துருவோம் நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணலைண்ணா இந்த இடத்துல இருந்து அகற்றலைண்ணா அப்படின்னு ஆனால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி நாற்பத்தி எட்டு மணி தேரத்தில் நீங்கள் அந்த வண்டியை எடுக்கலைன்னா நிச்சயமாக வண்டியை ஸ்கிராப்புக்கோ அல்லது யார்டுக்கோ கொண்டு போயிடுவாங்க ரொம்ப கவனமா இருங்க சொந்தமா வண்டி வச்சிருக்கிறவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்